उपवीतिरमुर्ध्वपुण्ड्रवन्द्रम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. நேத்தி அத்வைதிகள் இந்த வாக்கியங்களை எப்படி சமன்வயப்படுத்துறார் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது வேதவிஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா, ஒன்னு தெரிஞ்சுட்டாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுள்ளான் அப்படின்றது ஒரு பிரதிஜை. அந்த பிரதிஜைக்கு உதாரணம் எது அப்படின்னாக்க மண்ணு பானை இந்த மிருகட திருஷ்டாந்தம். அதே மாதிரி சதைவ சுவாமி மக்கள் ஆசி ஏகமேவ அத்விதீயம், எப்படி மண் பாண்டங்கள் பண்றதுக்கு முன்னாடி மண்ணு உண்டு இருந்ததோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயமா இருந்தது அப்படின்றது. இப்படிலாம் சொன்னதுனால இந்த இடத்துல ஐக்கியம்தான் ஒத்துக்கணும். பிரம்மம் ஒண்ணு, அந்த பிரம்மம் மட்டும்தான் இருந்தது, எல்லாமே இருந்ததுன்றது தவறு. அதனாலதான் நாங்க நிர்விசேஷம்னு சொல்றோம். சுப்பிரகாசமா இருக்கக்கூடிய ஞான மாத்திரம் ஆத்மான்னு சொல்றோம் அப்படின்ட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதுல அடுத்த பிரதீகம் ததைக்ஷத பசுஸ்யாம் இதி ததைய சச்சப்த வாக்கியம். அந்த இது எப்படின்னா பிரம்மம், அந்த பிரம்மம் ஒண்ணுதான், அது ஒண்டிதான் இருந்தது பிரளய தசையில சிருஷ்டிக்கு முன்னாடி. அதன் பிறகு இந்த சச்சப்த வாக்கியம், சச்சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய பிரம்மமானது ததைக்ஷத பகுதியாம்னு சங்கல்பிச்சது. அதாவது சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்ச ரூபமாக தன்னையே பகுபவனம், பகுபவனமா சொல்றது பலவாக ஆகக்கடவேனாக அப்படின்னு அது சங்கல்பிச்சின்றது. பிரம்ம சிதசிதாத்மக பிரபஞ்ச ரூபேன ஆத்தனோ பகுபவனம், தன்னை பலவாக ஆகக்கடவதாக அது சங்கல்பிக்கிறது. இந்த சங்கல்பிக்கிறதுன்ற வார்த்தை நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக, அவள் அப்படி இல்லை. அவ வந்து ஒரு அஜ்ஞானத்தினாலேயோ அவித்தியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அவ சொல்லுவ. அதனால அந்த மாதிரி அதுக்கு உதாகரணம் தான் ஏக மிருத்பிண்டஸ்ய கடசராவாதி ரூபேன பகுபவனவத்து சங்கல்பாது சங்கல்பியாது பானமீத தேஜப்பிரபதி ஜெகதாச்சாரேன அசிருதி தேசிச்சு அபிதாய. அதாவது பகுபவன சங்கல்பம், பகுபவனவத் சங்கல்பிய ஆத்மானமேவ சன்னு தெரியல, ஆத்மானமேவ தேஜப்பிரபதி ஜெகதாக்காரியன அசுருதி தேவிச்சு அபிதாய. அங்க என்ன சொல்றக்கு, ஒரே மண், அந்த மண்ணு கட்டி அவ்வளவு இருக்கு. அந்த மிருத்பிண்டம் ஆனது கடசராவாதி ரூபேன எப்படி பகுபவனத்தோட இருக்கோ பலவாக மாறுகின்றனவோ, ஒரே மிருத்பிண்டம் அது கடமாக மாறுகிறது, கஷராவமாக இப்படி எல்லாம் மாறுறது. அந்த மாதிரிதான் சங்கல்பம் மண்ணின்று ஆத்மானமேவ தன்னையே தேஜப்பிரபலி ஜெகதாக்காரியன அசிஜத தேஜஸ் தேஜோ ஐக்ஷத தா ஆப ஐக்ஷந்த. இந்த மாதிரி அதாவது தேஜஸா மாறுறது, ஜலமா மாறுறது, பிருத்திவியா மாறுறது அப்படின்னு தானே மாறுறது. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மிருக்கட திருஷ்டாந்தம் சொல்லச்ச மண்ணுன்றது சாவயவம், அவயவங்களோட கூடினது மண்ணுங்கிறது. அவயவங்களோட கூடினதா போயிட்டதுனால அதை பிரிக்க முடியும். கொஞ்சம் மண்ணை எடுத்து கடமா பண்ணலாம், கொஞ்சம் மண்ணை எடுத்து மடக்கா பண்ணலாம், இன்னொன்னு தீபமா பண்ணலாம், எப்படி பிரிக்க முடியும். ஆனால் பரமாத்மாங்கிறது எல்லா சித்தாந்தத்திலையுமே நிறவயவம், விபு நிறவயவமா இருக்கு. விபுனாலே நிறவயவம். அப்ப நிறவயவமான பரமாத்மாவை தனித்தனியா பிரிக்க முடியாதே, அதனால தானா மாறுதுன்னு சொல்லணும். பிரம்மமே மாறி விடுறது, அதனால இது விசேஷம். அவளுக்கு அது பரமயுக்தியா அவ சொல்றாது. அதனால தேஜப்பிரபதி ஜெகதாகாரியன
அசுரஜத்தை தேஜஸ் பிருதிவி ஜலம் இந்த மாதிரி லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஜெகதாகாரியன பிரபஞ்ச ரூபமாக அது மாறிடுச்சு, அது மாதிரி சிருஷ்டிச்சது. இது ச அபிதாய இந்த மாதிரி ஸ்ருதிய சொல்லிடுத்து சதைக்ஷத பகுசியாம் பிரஜாயேதி தேஜ ஐக்ஷதே அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி பகுபவன சங்கல்பம் இருக்கு, தானே உண்டாருது. இப்ப அதனால ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜை மிருகடக திருஷ்டாந்தம் சதைக்ஷத பகுசியாம் பிரஜாயேதின்றது சதைவ சௌமிய தமக்கர ஆசீத் ஏகமேவ அத்விதீயன்றது. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது, ஒரே பிரம்மம் பலவாக மாறுகிறது அப்படின்னு தான் சொல்றது. ஒரே பிரம்ம ஞானத்தினால அனைத்து விஷயங்களுடைய ஞானமும் வர்றது. அதுல பேதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நீங்க பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு ஜீவன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜீவஸ்வரூபம் வேற பிரம்மஸ்வரூபம் வேறன்னு சித்தாந்தம் சொல்றீங்களோ இல்லையோ, அப்போ பிரம்ம ஒண்ணுதான். அந்த பிரம்ம ஞானம் வந்துருச்சுனாக்க மீதி எல்லாத்தினுடைய ஞானமும் வந்துடும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப ஜீவன் வேற அச்சேதன சுரூபம் வேற வேற வேறையானாக்க பிரம்ம ஜானத்தினால இவைகளுடைய ஞானம் எப்படி வரும்? வரவே வராது. எல்லாமே பிரம்மமா எடுத்து பிரம்மமே எல்லாமா மாறெடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்ப வந்துடும், எல்லாம் பிரம்மம் தானே அப்படின்னு வரும். ஆனால் இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்றது அது வேற, ஜீவன் வேற, அச்சேதனம் வேற, நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அந்த மாதிரி சொன்னாக்கா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை எப்படி வரும்? அந்த மாதிரி மிருத்கட திருஷ்டாந்தம் எப்படி வரும்? மண்ணு கடம் அந்த திருஷ்டாந்தம் எப்படி உங்க சித்தாந்தம் நம்ம பார்த்து கேட்கிறான் எப்படி சமன்வயமாகும்? அதனால அதுக்குதான் அங்க மேல் வாக்கியம் இருக்கு, ஐததாத்மிதம் சர்வம் தத்யம் ச ஆத்மா தத்துவமசி அப்படின்ட்டு இருக்கு. ஐததாத்மிதம் சர்வம், ஓ இந்த பிரபஞ்சம் அத்தனையும் அவனுடைய சுரூபம் தான். இங்க ஆத்ம சப்தத்துக்கு சுரூபம் அர்த்தம் அவபக்ஷத்துல, அவனுடைய சுரூபம் தான் எல்லாமே. சத்தியம் அது உண்டுதான் உண்மை, மீதி எல்லாம் பொய். அதனாலதான் ச ஆத்மா அவன் உத்தம் தான் ஆத்மா. அந்த பரதேவத்தை இருக்கிறதே சச்சப்த வாச்சியமான பிரம்மம் அது உண்டுதான் ஆத்மா. அதனாலதான் தத்துவமசி அதுதான் நீயாக இருக்கிறாய். இப்படி சொல்லிட்டாக்க பிரம்மம் ஒண்டிதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, மீதி எல்லாம் பொய், பிரம்மன் தான் இந்த பிரபஞ்ச ரூபேன மாறுறது. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை மற்ற திருஷ்டாந்தங்கள் அனைத்துமே சமன்வயமாயிடும். இப்படி சமன்வயமாகிறது எங்க சித்தாந்தத்துல சரியா இருக்கு. அதனால நிர்விசேஷம் சொன்னாதான் சரியா இருக்கும், அது ஒண்டிதான் பிரகாசிக்கன்னு சொன்னா அதுவும் சரியா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பரமாத்ம சுரூபம் வேற ஜீவாத்ம சுரூபம் வேற அந்த மாதிரி அச்சேதன சுரூபம் வேறன்ட்டு பிரிச்சு பிரிச்சு சொன்னாக்கா இந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி பிராமான்யம் வரும்? பிராமான்யமே வராது, எல்லாம் அடிபட்டு போயிடும். நாமளும் சர்வஸ்ருதி ஐகரசன் சொல்றோம், எல்லா ஸ்ருதிகளும் ஒன்னா சேர்ந்து பிரமாணமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்றோம். அதுவே இந்த இடத்துல சித்திக்காம போயிடும், அதனால எல்லாம் விருத்தமா போயிடுமே. அதனால நாங்க சொல்றதுதான் சரின்னு அவன் சொல்ற, ஐததாத்மிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி இது அபிதானா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. கடைசியில அந்த சத்வித்தியில முடியும், இந்த மாதிரி வாக்கியம் முடியும், இது அபிதானாது பிரம்மைவ பிரம்மந்தான் அவித்யா கிருதேன ஒரு அவித்யினால் பண்ணப்பட்டது, அஜானத்தினால பண்ணப்பட்டது, அல்லது பாரமார்த்திகேனவா உபாதினா. பாஸ்கர வேதாந்தி சொல்ற மாதிரி பாரமார்த்திகேன உண்மையாவே இருக்கக்கூடிய ஒரு உபாதி. உபாதினாக்கா நம்ம சொன்னோம் பாருங்க, கண்ணாடியை பாக்குறோம், அல்லது நாலு குடத்துல ஜலம் இருக்கு, அந்த குடத்துல ஜலம், குடத்துல இருக்கிற ஜலம் உண்மைதானே, சூரியன் பிரதிபலிக்கிறது வேணாக்கா அது பொய்யா இருக்கலாம், ஆனால் குடத்துல இருக்கிற ஜலம் உண்மையா பார்த்துட்டு இருக்குமே. அந்த மாதிரி இந்த இடத்துல உபாதி, அந்த உபாதி வந்து ஜீவன் வந்து நம்ம பிரம்மமே ஜீவனா தெரியறது, அந்த உபாதி ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கணும் அந்த இடத்துல, அந்த உபாதி அப்படின்ற பாஸ்கர வேதாந்திகள் வேதாபேதவாதின்னு சொல்லுவான்.
உபாதினா சம்பத்தம் தேவாதி ரூபேன பகுபூதம். தேவன் மனுஷன் அப்படின்னா பலவாக இருக்குது. அந்த மாதிரி ஒத்துட்டோம்னாக்க எல்லாம் ஸ்ருதிகளும் சரியா போயிடும். அதனால பிரம்மன்றது சுத்தமானது, அது நீங்களும் ஒத்துக்கிறீங்களோ நாங்களும் ஒத்துக்கிறோம். பிரம்மம் ஞான சுரூபமா இருக்கிறது, அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், வேதாந்திகள் எல்லாரும் ஒத்துக்கிறது. அந்த மாதிரி பிரம்மமானது சுயம் பிரகாசமா இருக்குது, அதையும் ஒத்துக்கிறோம். பிரம்மம்தான் சர்வ காரணம், அதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் பிரம்மத்துல குணங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றத நாங்க அங்கீகரிக்கல. பிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது, மீதி எல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதையும் நாங்க ஒத்துக்கல. எல்லாம் பொய் தான், எல்லாம் பொய். உண்மையா இருக்கிறது பிரம்ம மட்டும்தான், எல்லாம் பிரம்ம மட்டும்தான். அதனால இந்த மாதிரி தேவாதி ரூபம் எல்லாம் பொய்யாக பகுவாக தெரியறது, உண்மையிலேயே பகு இல்லை. அவன் அதுக்கு துஷந்திர ஜானம்லாம் சொல்ற. நம்ம வந்து இதுல பாக்குறோம், கண்ணு கண்ணுல ஏதோ தோஷம் இருக்கு, தோஷத்தோட பார்க்கச்சே சந்திரன் வந்து ரெண்டு சந்திரனா தெரியுது, உண்மையிலேயே ரெண்டு சந்திரன் இல்லையே, ஒரு சந்திரன் தானே இருக்கு. ரெண்டு சந்திரன் ஏன் தெரிஞ்சதுன்னா அது தோஷத்தினாலதான் தெரிஞ்சது, உண்மையிலேயே ரெண்டு சந்திரன் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிதான் இங்கேயும் அப்படின்லாம் அவ சொல்ற. அதனால உபாதினா சம்பத்தம் தேவாதி ரூபேன பகுபூதம். தேவன் மனுஷன் ஸ்தாவரம் தெரியக்கு இந்த மாதிரி பகுபூதம், பிரம்மனே பகுபூதம் பலவாக இருக்கிறது. இது வேதவித்திகி அபியுபகந்தவியம். வைதிகாலா இருக்கிறவ நாங்க சொல்றதுதான் அங்கீகரிக்கணும், நீங்க சொல்றத அங்கீகரிக்க கூடாது. நீங்க சொன்னாக்க இந்த பேதங்கள்லாம் சித்திக்கவே சித்திக்காம போயிடும். ஏன்னா இந்த ஸ்ருதிகள்லாம் அவைலப்புதான் சொல்றது, அவைலப்பு சொல்லச்ச நீங்க பேதத்தை சொன்னாக்க அந்த ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துருமே. அதனால இவ சொன்னது இது பரியந்தம் நிர்விசேஷமான பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அது ஞானஸ்வரூபம், அது சுயம் பிரகாசம், அதுதான் சர்வ காரணம். அது அஞ்ஞானத்தினாலேயோ உபாதியினாலேயோ பலவாக மாறுகிறது. இதுக்கு காரணம் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை மத்கரத திருஷ்டாந்தம் ஏகமேவ அத்விதீயன் வாக்கியம், அத மாதிரி ததேட்சத முகசியாம்பிரத வாக்கியம், ஐததாத்மியம் சர்வன்ற வாக்கியம், அனைத்து வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தி பார்த்தாக்கா நாங்க சொல்றதுதான் சித்திக்கும்னு அவ சொல்ற. அதுக்கு கண்டனம் இப்ப சொல்லணும், அது அயுக்தம், அது பொருத்தமற்றது. இந்த மாதிரி பொருந்தாத ஒரு வாதத்தை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்ற ஸ்ருதியிலேயே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஞாஜ்ஞவு துவாவஜவு ஈசனீஷவு அப்படின்னு சொல்றது, ஒத்தன் ஞன் சர்வஜன் அர்த்தம், இன்னொருத்தன் அஜ்ஞன் அவன் கிஞ்சித் ஜன் அர்த்தம். ஏன்னா சர்வாத்மனா அஜ்ஞன் சொல்லக்கூடாது இல்லையோ, அதாவது அஜ்ஞானத்தினால வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் கிஞ்சித் ஜனா இருக்கான். நமக்கு சுவாமி சாஹிப் பேர் என்ன சார் சுவாமி, நீங்க சர்வ சர்வம் விஜயநாதீன், எல்லாரும் எல்லாத்தையும் அறிஞ்சின்றவா கிடையாது. லோகத்தில் எதையுமே முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம சார் அவர்களையே பார்த்திருக்கோம், அந்நதீட்சியம் விமுக்தவு தத்வார்த்த ஞானபாரம் கமைதி விஷதம் துவன்யதீட்சியம் விமுக்தவு அப்படிங்கிறது. மோட்சத்தை செய்யறதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் விஷதமாக. இந்த நோக்கத்தில் இருக்கச்சே கர்மபத்தமா போயிட்டதுனால எல்லாத்தையும் நம்மளால அழிஞ்சிக்க முடியாது. அவனும் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் சர்வாத்மா சர்வஜனா இருக்கான். பிரமாணம் சொல்ற, பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானியம் வேத, உனக்கும் எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் போயிடுத்து, எத்தனையோ ஜென்மாக்கள் நாம பிறந்திருக்கோம், அது அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நத்தம் வேத, நீ தெரிஞ்சுக்கல, எனக்கு நான் சர்வஜன் அதனால என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீயோ கிஞ்சன், உனக்கு இந்த ஜென்மாவோட இருக்கிற விஷயங்களையே உனக்கு பூர்ணமா தெரியாது. அப்படி இருக்கச்ச போன ஜென்மங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற பரவாயில். அதனால பகவானே சொல்ற வாக்கியம்,
அதனால சர்வஜ்ஞத்தன்றது அவனுக்கே உரித்தான குணம். மீதி எல்லாருக்கும் வரும், நித்து சுவரிகளுக்கு வருது, முக்தாத்மாக்களுக்கு வருது, அதெல்லாம் பரமாத்மாதீனமா வரும். ஆனா பெருமாளுக்கோ சுவாபாவிகமா இருக்காது, அவனுக்கு சுவாதீனமாவும் இருக்கு. அதனால ஜ்ஞகா அவன் சர்வஜ்ஞன். நாம எல்லாரும் கிஞ்சித் ஞான், அதனால ஜ்ஞாஜ்ஞவு துவௌ. ரெண்டு ஆத்மா இருக்கு, ஜீவாத்மான்னு ஒண்ணு பரமாத்மான்னு ஒண்ணு. துவௌ ரெண்டு பேருமே அஜவோ அஜவ், அதாவது பிறப்பற்றவர்கள். பிறப்பற்றவர்கள் அப்படின்னு சொன்னதுனால என்ன எடுத்து வரும், எம்பெருமான் வந்து எப்பொழுதும் பிறப்பே இல்லாதவன், ஜீவாத்மாவும் அப்படிப்பட்டவனே. லோகத்தை பிறக்கிறானேன்னாக்கா பகவான் வந்து சங்கல்பத்தினால அவதரிக்கிறான், நம்மளை அனுகிரகிக்கணும்னுட்டு அவதாரம். அவதாரம்னு இறங்கிறது, அவன் எங்கேயோ இருக்கிறவன் இங்க இறங்கி வரா நமக்கு ஒசரும். ஜீவாத்மாவோ கர்மாவனால பிறக்கிறான். அதனால அஜவ் இன்னைக்குதான் கார்த்தால இரண்டாவது அத்தியாயம் கீதா பாஷன் சொல்லிட்டு இருக்கு, நஜாயதே மிருகதேவா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதாவான பூயா அப்படின்றது கீதா பகவத்கீதா ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் சேரிச்சோம். அதனால என்ன ஜாயத்தே மிருகதேவா கதாச்சிது, எப்பொழுதுமே அவன் பிறப்பதில்லை, எப்பொழுதும் இறப்பதில்லை. ஜீவாத்மாவே ஜீவாத்மாவே அப்படின்னாக்கா பரமாத்மா கேட்கணுமா? ரெண்டு பேருக்கும் பிறப்பே கிடையாது, பிறப்பே இல்லைன்னா இறப்பும் இல்லை. அதனால அஜவ் ஈசனீஷவ், ஒருத்தன் ஈஸ்வரனா இருக்கான், இன்னொருத்தன் அனீஷனா இருக்கான். நீசன் அவன் ஈசன் இல்ல, ஜீவாத்மான்னா கர்மாவுக்கு அதீனமா மாட்டின் இருக்கிறதுனால அவன் நியாமியனாகத்தான் எப்பொழுதும் இருப்பான். அது கர்மா இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்படிதான், பரதந்திரனே பகவானுக்கு பரதந்திரனாத்தான் இருப்பான், அடங்கிதான் இருப்பான். அவன் சுதந்திரனா இருக்கவே முடியாது, இருக்க பிடிக்காது. அவன் வந்து பரதந்திரனாத்தான் இருப்பான். அதுலயும் இந்த இடத்துல கர்ம தசையில பத்த தசைய அதுல அவன் அனீஷன், என கர்மா அவனால மாற்றிண்டு அல்லாடுறான். சாந்தோகியோபனிடத்து அவனை பத்தி சொல்லச்சே சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்வராட் அப்படின்றதுக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மா இருக்கே அது இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு எம்பெருமானார் ஸ்ரீபாஷத்துல. அதனால கர்ம பந்தம் இல்லைன்னு அர்த்தம். சுராட்னாக்கா சுராட்னா சுதந்திரம்னு அர்த்தம் இல்ல, கர்ம பந்தம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்றாரு. அதனால இப்ப பாருங்க, ஒருத்தன் சர்வஜன், இன்னொருத்தன் கிஞ்சித்யன், ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேருமே பிறப்பற்றவர்கள். ஆனால் ஒருத்தன் ஈஸ்வரனான் எந்தாவா இருக்கான் ஆள்றவன், இன்னொருத்தன் ஆளப்படுகிறவனாக இருக்கிறான். இப்ப ரெண்டு பேர் சுரூப பேதம், சுபாவ பேதம் எல்லாமே இங்க சொல்லப்பட்டிருத்த, அப்படி இருக்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதுவும் நீ காமிக்கிற சொல்லிகள்ல தான் இருக்கு. உரகத் வாக்கியங்களே அப்படி சொல்லிட்டு போயிடுத்து. இதுக்கெல்லாம் வேற மாதிரி நீங்க நயனம் பண்ணணும். எது உண்மையான அர்த்தம் வருதோ அதை விட்டுட்டு இல்லாத அர்த்தத்தை கல்பிக்கிறதுன்றது என்னைக்கும் தப்பு. அத மாதிரி கல்பிக்க கூடாது. அது மட்டுமா, நித்யோ நித்யானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். நித்யானாம் நித்யா, நாம எல்லாரும் நித்யாலா இருக்கும், அதாவது ஆத்மஸ்வரூப நித்யம். அதுல எம்பெருமான் பரமநித்தியமா இருக்கான். அது மாதிரி நாம எல்லாம் சேதனங்கள், எம்பெருமான் பரமசேதனன். அத மாதிரி பகு நாம எல்லாம் அவன் ஏக்கக விலட்சணமா இருக்கான். நம்ம பல பல பேரா நாம் இருக்கோம், அநேகம் பேர்கள் ஜீவன்கள். ஆனால் எம்பெருமானோ ஒருத்தன் தான், ஆனால் சர்வ விலட்சணனும். அந்த வேலை வைலட்சணம் எப்படி தெரியாம தெரியறதுன்னு, யோ வெததாதி காமான், நமக்கு எது எது நமக்கு தேவையோ அது அத்தனையும் அவன் அனுகிரகிக்கிறவன். சர்வ பலப்பிரதன் அர்த்தம். நம்ம எல்லாம் பணத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒண்டிதான் நம்ம ஆக்கி, அது ஒண்டிதான் நமக்கு கிடைக்கும். ஆனால் எம்பெருமானோ சர்வ பணப்பிரதனாக எழுந்து இருக்கான். சர்வ பணப்பிரதனா இருக்கிறது எவ்வளவு செய்ய பெரிய இது. அது ஆதரனால பகுநாமியோ விததாதிகாமான் இத்தியாதி ஸ்ருதிபிகி, இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் எத்தனை வாக்கியங்கள்,
அந்த வாக்கியங்களினால ஜீவானாம் ஜீவன்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ, அஜத்வம் நித்தியத்துவ பகுத்த வசனா, அஜத்துவம் இருக்கு பெறப்பட்ட தன்மை, நித்தியத்துவம் சொல்லப்பட்டது பிறப்பு இல்லை, ஆனால் நித்தியமாவும் இருக்கணும் முடியாது. அதனாலதான் அஜத்துவம் இருக்கிறதுனாலதான் நித்தியமா இருக்கான். அது மட்டும் இல்ல பகுத்துவமும் இருக்கு, ஒரே ஒரு பௌ அப்படின்னு தான் இருக்குது, ரெண்டு பேர் தான். அப்போ பரமாத்மா ஒருத்தன், ஜீவாத்மா இன்னொருத்தன், ரெண்டு பேர் தானா அப்படின்னு கேள்வி வந்துடும். அது இல்ல, ஏன்னா ஜீவாத்மா இது ஜாத்தியக வசனம்னு சொல்றோம். ஜாத்தியக வசனம்னாக்க சொர்க்ககாமோ இதயத்தை அப்படின்னு சொன்னான். யாருக்கு சொர்க்கத்துல இச்சை இருக்கோ அவன் யாகத்தை பண்ணி அடையட்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ யாகத்துல யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்றது வாக்கியம். சொர்க்க காமகான்னு ஏகவசனம் தான் இருக்கு. ஆனா ஒத்தனை கொண்டிதான் சொர்க்கம் ஆசை இருக்குமாண்ணா, பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே தான் சுகமா இருக்கணும் தான் ஆசைப்படுறான். எல்லாரும் சுகமா இருக்கணும் சுகமா இருக்கணும் தான் ஆசைப்படுற. அதனால அங்க ஜாத்திய கவசனம். அத மாதிரிதான் முன்னாடி கூட பார்த்திருக்கோம். ஏக ஆத்மனை திஷ்டன்னு, ஆத்மாவுக்குள்ள எவன் சூக்ஷமா இருக்கானோன்னாக்க, அப்படின்னா ஒரு ஆத்மாவுள்ளதான் பரமாத்மா இருக்கானா, எல்லா ஆத்மாக்களுக்குள்ளயும் இருக்கான். அங்க ஆத்மனின் ஏகவச்சனம் கூட ஜாத்தி ஏகவச்சனமா சொல்லணும். அந்த ஜாதி ஆத்மத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, அது ஒண்ணுத்தான் சொல்லும். ஒரு ஜாதி தான் ஆத்மத்துவம்னு ஒரு ஜாதி, அது எல்லா ஆத்மாக்கள்கிட்டயே இருக்கு. ஆத்மாக்கள் பகுவா இருந்தாலும் ஜாதி ஒண்ணுதானே. மனுஷால் நிறைய பேர் இருக்கும், ஆனா மனுஷத்துவம் ஒரே ஒரு ஜாதி தான். அது மாதிரி இந்த இடத்துல அதனால பகுத்துவம் இருக்கு. அதுதான் ஏகோ பகுனாம் அப்படின்னு வாக்கியம் சொல்லிடுச்சு, பௌத்த வசனார். அதனால இப்ப என்ன கேக்குற, இப்போ நித்தியத்துவம் இருக்கு, அஜத்துவம் இருக்கு, பௌத்தம் இருக்கே, அப்ப நித்தியமா பகுவாய்வா இருக்கா, பிறப்பற்று இருக்கா, பிறப்பே இல்லாத அவளை போய் பிறமா சிருஷ்டிச்சேர் அப்படின்னு சொன்னாக்கா எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். இந்த உடம்பெல்லாம் சேர்த்து வைக்கிற உடம்பு, இந்திரியம், பிராணன் இவைகள்லாம் சேர்த்து வைக்கிற நமக்கு பிறமா, அதுதான் சிருஷ்டி நாம சொல்றோம். ஆனா உங்க சித்தாந்தத்துல பரமாத்மாவே ஜீவனா மாறிடுறான் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது இந்த ஸ்ருதி விருத்தமா போயிடுறதே. இந்த ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்றதோ இல்லையோ, பிறப்பற்ற தன்மையையும் அந்த மாதிரி நித்தியத்துவத்தையும் பகுத்துவத்தையும் இந்த ஸ்ருதி போதிக்கிறது. அதனால அதுக்கு விரோதம் வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இல்ல முதல்ல மண்ணு தான் இருந்தது, அதுக்கப்புறம்தான் கடம் ஷராவம் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. அப்ப முதல்ல மண்ணு, அதுக்கப்புறம் கடசராவாதிகள். அதனால உற்பத்தி ஆனவுடனே பௌத்தம் இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட ஒரே பிரம்மந்தான், சிருஷ்டிக்கு பின்னாடி பலவிதமான ஜீவன்களாக உண்டாயிடுறான் பகவானே. ஒரே பிரம்மந்தான், சிருஷ்டிக்கு அப்புறம் பல ஜீவன்கள், அதனால பகுத்தம் சொல்லலாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. அப்படி எனக்கு ஜீவனுக்கு பிறப்பே இல்லை, நித்தியமா இருக்கிறது, நித்தியமா பகுவானுக்கா அப்படின்னு சொல்லித்தேன் இந்த வாக்கியம். ஏகோ பகுனாம் யோகதாதிகாமான் நித்தியோ நித்தியானாம் அப்படின்னு இருக்கு, ஞாக்கியம் துவ அஜவுன் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வந்துருமே. அது சொல்ற எதி கடசராவாதேகே உற்பத்தே பிராக், கடசராவாதியனுடைய உற்பத்திக்கு முன்பாக ஏகீபூதசிய மர்த்ரவியசிய, ஒரே மண் மற்பிண்டம், அந்த மற்பிண்டத்துக்கு உற்பத்தி உத்தர கால பாவி பகுத்தவது, உற்பத்தி ஆன உடனே மண்ணால உற்பத்தி ஆச்சு கடசராவாதிகள் தான். முதல்ல மிருத்துவண்டி தான் இருந்தது, அதுக்கப்புறம் உற்பத்தி ஆச்சு. அது ஆன உடனே பகுத்தம் லோகத்துல இருக்கு, பகவாக கடா கடாகா அப்படின்னு லோகத்துல சொல்றமே, தீபாகா பகவஹா கடாகா பகவஹா அப்படின்னு சொல்றோம். பல கடங்கள் பல தீபங்கள் அப்படின்னு சொல்றோம். முதல்ல ஒரு மண் மற்பண்டம் தான், இப்பவோ பல கடங்கள், அந்த மாதிரி இங்க இருக்கட்டுமே.
பிராக் ஏகி பூதசேவ பிரம்மணா ஒரே பிரம்மன் தான் இருந்தது. சிருஷ்டித்தர காலீனம் சிருஷ்டிக்கு உத்தர காலத்துல நானாவித ஜீவரூபேன பகுத்தம் உச்சதே, நானாவித ஜீவன்கள் நானாவித ஜீவரூபமாக பகுத்தம் இருந்ததுன்னு சொல்றோம், அதுல என்ன உனக்கு தோஷம் அப்படின்னு உச்சதை அப்படின்னு சொன்னாக்க ததா, அப்ப என்ன தோஷம் தெரியுமா அப்பொழுது, ஜீவானாம் ஜீவன்களுக்கு அஜத்வ நித்தியத்துவ பகுத்துவாதி விருத்தியது. ஜீவன்களுடைய அஜத்துவம் பிறப்பற்ற தன்மை என்ன, நித்தியத்துவம் என்ன, பகுத்துவம் என்ன, இவைகள்லாம் விருத்தமா போயிடும். அந்த ஆதிசப்தம் மாதிரி இருக்கு. அதுல வந்து பக பரமாத்மா பலப்பிரதன், இவன் பலபாகா இருப்பான், பழத்தை அடையிறவனா இருப்பான். இவன் பழத்தை அடையிறதுன்னா என்ன அர்த்தம், இவன் வந்து ஒரு ஏதோ கர்மாவை பண்றான்னு வச்சுக்கோங்க, இவன் கர்மாவை பண்ணினான்னாதான் அந்த கர்மாவுக்கு பழத்தை கொடுக்கிறவன் எம்பெருமா, பழத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான். இந்த கர்மா இந்த ஜென்மாவளிய கூட பழத்தை கொடுக்கும், அடுத்த ஜென்மாவளியும் கொடுக்கும், அதுக்கு அடுத்த ஜென்மாவளியும் கொடுக்கலாம், எப்ப கொடுக்கும்னு நீதி கிடையாது. ஏன்னா அந்த கர்மாவில தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கூட இது கிடைக்கும் பலன் தான். அதனால அப்போ பல ஜென்மங்களுக்கு அப்புறம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இவன் ஆத்மா நித்தியமாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாரு பலத்தை அனுபவிக்கிறா, இவன் அனுபவிக்கிறானா வேற எவனவத்தை அனுபவிக்கிறானா, ஆத்மா அனித்யம் சொல்லிட்டாக்க கர்மா பண்றவன் ஒருத்தன் பலத்தை அனுபவிக்கிறவன் இன்னொருத்தன் வந்துடும், பின்னாடி சாய்க்கு போற இங்கே இருக்கும் எம்பிரமானாலே இது சாதிக்கும். இது வந்து கர்மா பண்றது இப்போ, பலத்தை அனுபவிக்கிறதுன்றது இப்ப கிடையாது. ஐயோப்பா இவன் கஷ்டப்பட்டு யாகம் பண்றான், அவ்வளவு செலவழிச்சு ரத்துக்களை கூட்டு ரொம்ப சரீர சிரமம் திரவியம் நிறைய வியம் எல்லாத்தையும் வச்சுட்டு இவன் யாகத்தை அனுஷ்டிக்கிறான், அத்தனையும் அனுஷ்டிச்சு இவன் போய் பண்ற சமயத்துல சொர்க்கம் அடுத்த ஜென்மம் அவளை கிடைக்கும், இவன் இந்த ஜென்மாவிலேயே இவன் நாசமா போயிடுவான், நித்தியத்துவம் போயிடும், அனித்யம் இவன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப எப்படி இவன் சொர்க்கரூப படத்தை அனுபவிக்க முடியும், அப்ப வேதம் சொர்க்ககாமோ ஜெயத்த அப்படின்னு வேதம் சொல்லிச்சு. அந்த வேதம் சொன்ன வாக்கியத்துக்கே விரோதம் வந்துட முடியும். அதனால இப்போ இது வந்து உங்களுக்கு ஒத்து வராது, அஜத்தம் நித்தியத்துவம் பகுத்துவம்லாம் இந்த சுருதிகள் சொல்றது, அதுக்கெல்லாம் விரோதம் வந்துருமே, அதனால அந்த சித்தாந்தத்தை ஒத்துக்க முடியாது. சரி, இப்ப ஸ்ருதி விரோதம் தான் இதுவரையும் காமிச்சோம், இனி பாருங்க சூத்திர விரோத சூத்திர விரோதமும் இருக்கு. சூத்திர விரோதம் என்ன அப்படின்னாக்க, இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல இதர விபதேசாதிகரணம் அதிகரணம் இருக்கு, அந்த அதிகரணத்துல அது ஏழாவது அதிகரணம், அத வந்து கேள்வி கேட்கிறா, பிரம்மமே தேவன் மனுஷன் மிருகம் அப்படின்னுட்டு உற்பத்தி ஆயிடுறது, அதுவே தேவ மனுஷாதி ஜீவஸ்வரூபமா வந்துடுத்து பிரம்மமே அப்படின்னு சொன்னாக்கா, அதுவே பல அத்வைதிகள் சொல்ற மாதிரி சொன்னாக்கா, அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஜீவன் என்ன பண்றான், இங்க பிறந்ததுல இருந்து துக்கத்தை தான் அனுபவிக்கிறான், அகிதம் தான் அவனுக்கு, அகிதம் தான் அவனுக்கு வருது. நம்ம எந்த ஒரு சுகத்தையும் ஆனந்தமா அனுபவிக்கலையோ இல்லையோ, எவ்வளவோ கஷ்டம் கஷ்டத்தின் நடுவுல தான் சுகம்னு உணர்த்து நம்ம பிடிச்சு நிக்கிறோம். அதனால இப்ப வந்து ஹித அகரணம் தோஷம் வந்து தனக்கு தானே ஏதாவது அகிதத்தை பண்ணிக்குமா, பிரம்மம் ஜீவனா மாறுறது, ஜீவஸ்வரூபம் பிரம்மனே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஜீவஸ்வரூபம் பிரம்மன் சொன்னாக்க அப்ப பிரம்மம் வந்து தானே ஜீவனா மாறிடுறது அப்படின்னு சொல்லணும், தானே ஜீவனா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இது என்ன பண்ணும், இந்த பிரம்மம் தனக்கு நல்லதுதானே பண்ணிக்கும், தனக்கு எது நல்லதோ அதுதானே பண்ணிக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையே, இப்படி துக்கம் துக்கம் துக்கம், ஜன்மதுக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புன சம்சார சாகரம் துக்கம் தஸ்மா ஜாகிரத, சங்கராச்சார சுவாமி சொல்றோம். அதனால எல்லாமே துக்கமயமா தான் இருக்கு,
எல்லாம் துக்கமயமா இருக்குச்சு அந்த மாதிரி தனக்கு தானே துக்கத்தை ஏதாவது சுட்டிச்சுக்குமா இது விரோதம் வந்துருமே தோஷம் வந்துருமே அப்படின்னு கேள்வி சூத்திர விரோதஸ்ட இதர வியபதேசாத் ஹித அகரணாதி தோஷ பிரசக்தி அப்படின்னு சூத்திரம் அதுக்கு இது பிரம்மைவ தேவ மனுஷியாதி ஜீவஸ்வரூபேன பகுபூதம் சே பிரம்மமே தேவ மனுஷியாதி ஜீவஸ்வரூபேன தேவன் மனுஷியன் அப்படின்லாம் ஜீவஸ்வரூபமாக பகுவாக பிரம்மமே மாறி வருவது அப்படின்னு நீ இதுவரையும் சொன்ன அப்படி ஆயிடுத்துனாக்க அப்ப ஆத்மனா தனக்கே ஹித அகரணாதி தோஷ பிரசக்தி ஹித அகரணம் ஹிதத்தை பண்ணல அஹிதத்தை பண்றது ஹித அகரணம் அஹித கரணம் ஆதிசப்தத்தினால அந்த மாதிரி அஹித அனுபூதியும் வந்துடுறது தனக்குத்தானே ஹிதத்தை பண்ணிக்காம தனக்குத்தானே அஹிதத்தை பண்ணிட்டு அதை தானே அனுபவிக்கிறதுன்னு வந்துடும் இந்த மாதிரி பண்ணினாக்க எப்பேற்பட்ட தோஷம் ஏன்னா லோகத்துல யாருமே தனக்கு துக்கம் வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டான் எல்லாரும் தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரவர்த்திக்கிறார் எல்லாரும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு பிரவர்த்திக்கிட்ட துக்கத்தை தனக்கு தானே சிருஷ்டி செய்வது அதுவும் இது யார் இது பரமாத்மா பரமாத்மா சர்வஜன் சர்வஜனான எம்பெருமான் தான் தான் பின்னாடி சொல்ல போற தானே ஜீவனா மாற போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதா இல்லையா அவர் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க பரமாத்மா தெரிஞ்சுக்கலன்னாக்க அப்ப பரமாத்மாவுக்கு சர்வஜத்துவம் போயிடும் தெரிஞ்சுட்டான் அப்படின்னாக்க தனக்கு தானே இந்த அகிதத்தை பண்ணிக்கவே மாட்டானே ஏன்னா சர்வஜனா இருக்கான் இல்லையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் அதனால நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தான் தோணணும் ஆனா இங்க லோகத்துல அகிதம் தான் இருக்கு ஹிதமே இங்க இல்ல அதனால தனக்குத்தானே அகிதத்தை பண்ணிக்கிறான் அப்படின்னு தோஷம் வந்துருமே அதனால ஹித அகரணாதி தோஷ பிரசக்தி அதிகம் சுபேத நிர்தேசாத் அப்படின்னு சித்தாந்த சூத்திரம் அதிகம் தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷ வியாபர்த்தி பூர்வபக்ஷத்தை தள்ளிவிடுற தள்ளிட்டு அதிகம் இந்த பிரம்மா இருக்குதே இந்த இதை காட்டணும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஜீவன் முதலானவாள்லாம் காட்டணும் அதிகம் அர்த்தாந்தரம் வேறுபட்டது விலட்சணமானது அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர் அதிகம் இந்த பேத ஏன்னா பேத நிர்தேசம் இருக்கு இங்கேயே வாக்கியம் சொல்லிட்டோம் நித்தியம் நித்தியானம் சேதன சேதனானம் சொன்னோம் ஞாக்ஞவு சொன்னோம் ஈசன் ஈஷவ் சொன்னோம் துவாசுபுர்ணா சைதாசகாயா அந்த வாக்கியத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாத்துலயுமே இந்த இடத்துல பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அப்படின்னுட்டு காமிச்சு கொடுக்கறது அனன்யத்தையும் அனன்யத்துவத்தையும் காமிச்சு கொடுக்கறது அனன்யத்துவம் பேதம் அது மாதிரி சரீராத்ம பாவம் எல்லாமே சுதிகள்ல இருக்கு இப்படி எல்லாமே சுதிகள்ல இருக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு இங்க இருக்கிறது பிரம்மந்தான் எல்லாம் எல்லா ஜீவராசிகளும் பிரம்மமே அப்படின்னு நீங்க சொன்னாக்க இப்ப சூத்திர விரோதம் வருது ஸ்ருதி விரோதம் வருது ஏன்னா இப்ப சூத்திரக்காரர் வந்து அந்த நிர்தேசா வியபதேசாத் உபதேசாத் இத மாதிரிலாம் பதங்கள் பிரயோகம் பண்ணுவார் அத்தனையும் ஸ்ருதிகள் தான் ஸ்ருதியில வியபதேசம் இருக்கு ஸ்ருதியில உபதேசம் இருக்கு ஸ்ருதியில நிர்தேசம் இருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்ருதியே இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறது நமக்கு பிரம்மம் எப்படிப்பட்டது ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஸ்ருதியே காமிச்சு கொடுக்கும் அந்த ஸ்ருதியை எதை காமிச்சு கொடுக்கறதோ அத்தான் சூத்திரக்காரர் நமக்கு சூத்திர ரூபமா சொல்லி கொடுத்தார் அததான் வியாக்கியானம் பண்ணின மகான்கள்லாம் நமக்கு அதை காமிச்சு கொடுத்துருக்கா அப்போ உங்க சித்தாந்தத்துல அத்வைத சித்தாந்தத்துல ஸ்ருதி விரோதம் சூத்திர விரோதம் யுக்தி விரோதம் எல்லாம் வந்துடுறது அந்த யுக்தி விரோதத்தையும் சூத்திரத்தை சாதிக்க போற அதிகந்து பேத நிர்தேசாதி ஜீவாது பிரம்மணகா அர்த்தாந்தரத்துவம் முக்தம் அர்த்தாந்தரத்துவம் அர்த்தாந்தரத்துவம்னாக்க வேறுபட்டதுன்னு அர்த்தம் இது வேற அது வேற
அதுவும் சுரூப சுபாவம் எல்லாத்துலயுமே வேறுபட்டது. அது சுரூபம் வேற, சுபாவம் வேற, பிரவர்த்தி வேற, எல்லாமே வேற வேற ஜீவனுக்கும் இவனுக்கும். அதனால அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் சூத்திரக்காரர், இந்த அதிக சப்தம் அது நிறைய இடத்துல இருக்கு, வேத உபதேச சப்தம் இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் இங்க தீபத்துல அவதாரிக்கையிலேயே ஆரம்பத்துல. அதனால இந்த மாதிரி அதிகமா இருக்கு, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம். அது வேறுபட்டதுன்னா சுரூபம் எப்படிப்பட்டதுன்னா பார்த்துட்டோம். அதனால அதெல்லாம் மீறி நீங்க தவறா கிரகிக்கவே முடியாது. அப்படி கிரகிச்சா உங்க சித்தாந்தத்துக்கு விரோதம், சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விரோதமா நீங்க சொல்றீங்க. அதனால அதுவும் தவறு. சரி, அது மட்டும் இல்ல, சூத்திரகாரர் வந்து இதே இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல கடைசி அதிகரணம் பிரயோஜனவத்வாதிகரணம், அந்த பிரயோஜனவத்வாதிகரணத்துல ஒரு கேள்வி கேட்கிறார், பிரம்மமே ஜெகத் காரணமா இருந்துட்டு போட்டோம், அதுவே உபாதான காரணம், அதுவே நிமித்த காரணம், எல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஆனா ஒருத்தன் ஒரு கர்மா பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பலன் வேண்டாம், அதுக்கு என்ன பலன் இருக்கு, பலன் என்ன இருக்குன்னு கேட்கிறான் சூரபக்ஷி. ராம் காலேஜ் சாயங்காலம் தான் கேட்கிறான், பரமாத்மா சர்வ ஜெகத் கர்த்தா நிமித்த காரணம் அப்படியானாக்க அவனுக்கு என்ன பலன், சுவார்த்த பலன் இருக்குமா அல்லது பரார்த்த பலன் இருக்குமா? சுவார்த்த பலன்னா தனக்கு ஏதாவது இதனால பலன் உண்டோ அப்படின்னு கேள்வி. அவனோ அவாத்த சமஸ்த காமன், அனைத்தையும் அடைஞ்சவனுக்கு போய் ஆத்த காமஸ்ய காஸ்பிரகா, எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு என்ன ஆசை இருக்க போறது அவனுக்கு? நீங்களே சொல்றீங்க சித்தாந்தத்துல அவனுக்கு இந்த மாதிரி அல்ப ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது, அவனுக்கு விகாரம் கிடையாது, அல்ப விஷயங்கள்லாம் ஆசை எதுவுமே இல்லை, பெரிய விஷயத்திலையும் இல்ல அற்ப விஷயத்திலையும் இல்ல. பகவானே மூணாம் அத்தியாயத்துல சாதிக்கிறார் கீதையில, ஞானவாப்தம் அவாப்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன அப்படிங்கிறார் அர்ஜுனா, இந்த மூணு லோகத்திலையும் நான் அடையாதது அப்படின்றது எதுவுமே அடைய வேண்டியது இல்லை, எல்லாம் நான் அடைஞ்சாச்சு, ஆனாலும் நான் வந்து கர்மாவை அனுஷ்டிக்கிறேன்னாக்கா வசுதேவனுடைய குமாரர், வசுதேவன்றவர் பரம தார்மிகர், அவருடைய பிள்ளையான வாசுதேவனே அனுஷ்டிக்கல அப்படின்னு அவளும் அனுஷ்டிக்காம போயிடுவா. அதனால நான் அனுஷ்டிக்கிறேன், எஜத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்துவதேவே தரோஜனா சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்ததன வர்த்ததே அப்படிங்கிறார் மூணாவது அத்தியாயத்துல பெருமாள். குரு வசந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வியவஸ்திதன், நல்ல பெரிய அதிகாரி, அவன் என்ன பண்றானோ அதுதான் பின்னாடி வருவானும் பண்ணுவான், எவரமானார் என்ன அனுஷ்டிச்சாரோ அதுதான் தேசியன் அனுஷ்டிச்சார், அதுதான் திருக்குழந்தை தேசியன் அனுஷ்டிச்சார், ஆச்சாரியாள்லாம் அதுதான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா, அதை பார்த்துதான் நாம அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அதனால பெருமாள் வந்து தான் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், அதனால அவன் வந்து அவாத்த சமஸ்த காமன், அதனால அவனுக்கு சுவார்த்த பலன் என்ன இருக்கு அடையணும் அப்படின்றது அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லை அவனுக்கு, அதனால சுவார்த்த பலன் எதுவும் இல்லை. சரி, பரார்த்த பலன் ஏதாவது இருக்குமோ, இன்னொருத்தருக்கு நம்ம உபகரிக்கலாம் அப்படின்னு பரார்த்தம், பத்தியாரகோசரம் பிரயோஜனம் ஏதாவது ஒன்று பண்ணலாம், இந்த சிருஷ்டி ஜீவராசிகளுக்கு எல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு பரார்த்த பிரயோஜனம் இருக்கான, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா துக்கமயமான சிருஷ்டியை பண்ணி விட்டுடான் எம்பெருமான், துக்கமயமான சிருஷ்டி, லோகம்லாம் முழுக்க முழுக்க துக்கம் துக்கம் துக்கம், ஏற்கனவே இப்ப பார்த்தோம், இப்படி துக்கமயமான சிருஷ்டியை பண்ணிட்டு இது பரப்பிரயோஜனம், இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் பண்றது, இன்னொருத்தருக்கு உபகரிக்கிறது அப்படின்னு சொன்னா ஏதாவது சரியா இருக்காது, அதனால அதுவும் சரியில்லை. சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பரார்த்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அங்க கேள்வி கேட்டுக்கிறோம். அதனால பகவான் வந்து சிருஷ்டிகர்த்தான் நீ சொல்ற, அதனால பரமாத்மா சிருஷ்டிகர்த்தா இல்லை அப்படின்னு சாங்கியாதிகள்லாம் ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம், இங்க வந்து சுவார்த்த பிரயோஜனமும் இருக்கு, பரார்த்த பிரயோஜனமும் இருக்கு,
சுவார்த்த பிரயோஜனம் என்னது அப்படின்னாக்கா, லோகவத்து லீலா கைவல்யம். லோகத்துல ஒரு பெரிய ராஜா இருக்கான், அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனாலும் கூட பந்து வச்சுன்னு விளையாடுறான். அவன் எல்லாம் அடைஞ்சவனுக்கு இந்த விளையாட்டு வேணுமானா, அதுவும் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு அவனுக்கு இந்த லீலையா இருக்கு, விளையாடுறான். அந்த விளையாட்டுன்றது எல்லாருக்குமே பிடிக்குமே, குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவா பரியந்தம் ஏதோ ஒரு விளையாட்டு. அவாவாளுடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி விளையாடுறான். அந்த விளையாட்டுன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனால இவனுக்கு சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு. ஹரே விஹரசி கிரீடாம் கந்துகைரவ ஜந்துபிகி அப்படின்லாம் தேசிகன் உதாகரிக்கிறார். ஹே ஹரே, நீ வந்து விளையாடுற, எப்படி விளையாடுற தெரியுமோ? கந்துகைரவ ஜந்துபிகி, பந்து முதலானவைகள்லாம் வச்சு நீ எப்படி விளையாடுவாளோ அது மாதிரி ஜந்துக்களோட நீ விளையாடிட்டு இருக்க, இந்த ஜீவராசிகளோட அத மாதிரி எம்பரமான விளையாடுறான். இது அவனுக்கு சுவார்த்த பிரயோஜனம். இது அவாத்து சமஸ்த காமனா இருந்தா கூட இது உண்டு லோகத்துல. இன்னொன்னு, அவாத்து சமஸ்த காமத்தோட என்ன அர்த்தம் அப்படின்றத சுவாமி தத்துவம் தகலாத்திலையும் சாராவளியும் சாதிக்கிறார். எப்ப அவன் ஆசிரப்படுறானோ அப்ப கிடைச்சிடும்னு அர்த்தம். அதுதான் அவாத்து சமஸ்த காமன்னாக்க, எல்லாத்தையும் உடனே அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. இல்லாத போனா ராசக்கிரீடை எல்லாம் வேண்டியதே வேண்டியது இல்லை. பகவான் அவதாரம் பண்ணி இங்க உட்காந்து கோபிகாஸ்திரிகளோட ராசக்கிரீடை பண்ணினான். பழுவேடு துரோகபாச்சார சுவாமி அழகா சாதிச்சார் ஒரு உபன்யாசத்துல. அது ராசக்கிரீடை இல்லை, அது சாரக்கிரீடை அப்படின்னா. சாரமான விளையாட்டம். என்ன சாரமான விளையாட்டு? ஒரு ஸ்திரீயும் புருஷாலும் ஒத்தருக்கொத்தரும் சேர்ந்துண்டாதான ஆனந்தம். நாம எல்லாம் ஸ்திரீ பிராயாள், பகவானோ அவன்தான் உத்தம புருஷன், அவன்தான் புருஷன். அந்த புருஷனோட ஸ்திரீ பிராயமா இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் சேர்றது தானே சாரமானது சம்சாரத்துல. அதனால அது சார கிரீடை, அதுதான் ராசக்கிரீடையா மாறிடுச்சு. அதனால சாரமான கிரீடைய பண்ணி உங்களெல்லாம் நான் என்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் நான் விளையாடுறேன் அப்படின்னு காமிக்கிறான் நான் பகவான். அதனால இது வந்து கிரீடா. அதனால அவாத்த சமஸ்த காமத்துவன்ன எப்போ ஆசைப்படுறானோ பரமாத்மா, அப்ப அதை அடைஞ்சிடுவான். அதுதான் சத்தியகாம சப்தத்துக்கும் அர்த்தம். அதனால அவாத்த சமஸ்த காமன்னா அதான் அர்த்தம். அதனால சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு. அந்த மாதிரி பரார்த்த பிரயோஜனமும் இருக்கு. என்ன பரார்த்த பிரயோஜனம்னா, இங்க வந்து அவன் வந்து இஷ்டத்துக்கு நம்மளை துக்கத்துல தள்ளல. ஒருத்தரை வந்து துக்கப்படுற மாதிரி கஷ்டப்படுத்துறது, இன்னொருத்தர சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் அவன் பண்ணவே இல்லை. வேணும்னே பண்ணல. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா, அவாவாளுடைய புண்ணிய பாப ரூப கர்மா, அந்த கர்மான் குணமாகத்தான் நம்மளை எல்லாரையும் இந்த மாதிரி இது பண்றான். ஐயா சுவாமி மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கா என்ன சார் சுவாமி இருக்க முடியுமா? அல்லது அடியார் மாதிரி ஒரு கிஞ்சித்தியா இருக்க முடியுமா? ஒத்தர் பண்டிதர், ஒத்தர் சாமான்யம், ஒத்தர் தனிக்கர், இன்னொருத்தர் தீனர். இந்த லோகத்துல ஒருத்தன் பலிஷ்டனா இருக்கான், ஒருத்தன் ரொம்ப பலகீனனா இருக்கான். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்தந்த கர்மாவுக்கு அனுகுணமா தான், கர்மாவுக்கு அனுகுணமா தான் எல்லாமே பெருமாள் பண்ற. அதனால இங்க பரார்த்தம். இன்னொன்னு பரார்த்தம் தான் என்ன அர்த்தம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சதே இது கர்ம பூமி தானே. நாம பண்ற கர்மாக்கள் இருக்கே, அந்த கர்மாக்கள்லாம் அனுபவிக்கணுமா வேண்டாமா? கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிற, நமக்கு அந்த கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த உடம்பு கொடுக்குற. இந்த உடம்பே கர்மபட போக அர்த்தமே வேணுட்டு கீதா பாஷ்யத்துல இந்திரமான சாதிக்கிறார். அதனால கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் இந்த உடம்ப கொடுத்திருக்க. இது நான் பண்ண கர்மா பண்ணணுமா தான் இந்த உடம்பெல்லாம் எனக்கு. நீங்க பண்ண புண்ணியத்தினுடைய பலன் அனுபவிக்கணும், அதுக்கு உங்களுக்கு உத்தமமான சரீரம். இப்படிதான் லோகத்துல பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்குற. அதுல துக்கமும் இருக்கும் சுகமும் இருக்கும். அந்த தாரதமியம் எல்லாம் எம்பெருமானுடைய இஷ்டம் இல்லை, சுயேட்சையா எதுவும் பண்ணல. அதனாலதான் நிமித்த மாத்திரமே வாசோ சுஜானாம் சர்க்க கர்மணி பிரதான காரண விபூதாக யதோவை சுஜ சக்தியா அப்படின்னு விஷ்ணுபுராணம் திருட்டு கொடுத்து. அதாவது
பெருமாள் வந்து சாமானிய காரணமா இருந்துருக்கான். விசேஷ காரணம் எது? அந்தந்த சிருஜியங்கள் படைக்கப்படும் ஜீவராசிகள் எல்லாம் இருக்கே அவைகளுடைய சக்தி தான். சக்தி என்னதுன்னா கர்மசக்தி, கர்மசக்தின்னு பேர். அவளுடைய சக்தி அந்த சக்தி தான், அது வந்து கர்ம ரூபமான சக்தி. அது சரவில சதிக்கிறது சாதாரண ஹேதுகு சலிலமென விபுகு சர்வ காரியாங்குரானா வைஷமியம் சுவாதிஞ்சா பிரதிநிகத பலைகி அப்படின்ற. அதாவது ஒரு பயிரிட்டாக்கா ஜலம் பொதுவான காரணம், எல்லா பயிருக்கும் ஒரே மாதிரிதான் ஜலத்தை பாய்ச்சா விவசாயி. ஆனால் ஒரு பயிர் ரொம்ப நல்லா வளர்றது, ஒரு பயிர் ரொம்ப சாதாரணமா இருக்கு, இன்னொன்று மத்தியமமா இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பீஜத்தினுடைய சக்தியை தவிர்த்து ஜலத்தினுடைய தோஷமா? பீஜம் அந்த விதை இருக்கே விதையினுடைய சக்தியை வச்சுட்டுதான் அங்க ஜலத்தினுடைய தவறு இல்லது. அந்த மாதிரிதான் இது. இந்த இடத்துல பரமாத்மா நாமெல்லாம் கர்ம பலத்தை அனுபவிக்கணும், இன்னும் ஒரு படி மேல உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு அவனுடைய திருவுள்ளம். நாமளே இந்த உடம்ப கொடுக்கிறோம், இந்த உடம்ப வச்சுட்டு உபாயத்தை அனுஷ்டிக்கட்டுமே. உபாயத்தை அனுஷ்டிச்சானாக்கா அவனுக்கு நல்லது கிடைக்குமே, நான் மோட்சத்தை கொடுப்பனே, அதுதான் பரம பிரயோஜனம். நீ பெருமாள் கோயில இருக்கு, அற்புதமா இருக்கு கோயில். அந்த கோயில போய் பெருமாளை சேவினாக்கா பெருமாளை சேவிக்காம எங்கேயோ போயிட்டு இருந்தானே எப்படி இருப்போம்? எல்லாத்துக்கும் இந்த உடம்பு இருக்கு, கால் இருக்குது, ஜிஹ்வே கீர்த்தைய முரணிப்பம் அப்படின்னு தான் சொல்ற குலசேகரன் முகுந்த மாலையில. அதனால நாக்கு இருக்கிறது அவனை பாடுறதுக்கு, கால் இருக்கிறது அவன் கோயிலுக்கு போறதுக்கு, தலை இருக்கிறது அவன் திருவடியில போய் முட்டிக்கணும், அப்படியே சேவிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பெருமாளுக்கோசரம் தான், உபாயத்தை நொட்டிக்கிறதுக்கோசரம் தான். அந்த மாதிரி சிருஷ்டிக்கிறதுனால இது பரார்த்த பிரயோஜனமே இருக்கு. இப்ப இது எதுக்கு உலகம்னு சொல்ல வந்தது அப்படின்னாக்க, பரமாத்மா வேற, ஜீவராசிகள் வேற, ஜீவராசிகளுடைய கர்மாலாம் இருக்கு, புண்ணியபாபுருவ கர்மாக்களும் இருக்கு. அந்த கர்ம பலத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கேத்த மாதிரி உடம்ப கொடுக்கறான், அதுக்கேத்த மாதிரி பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். எல்லாம் பண்றதுனால இப்படி பகவான் லீலையா அதை பண்றான், அதுல கர்மானுகுணமா நம்மள அனுபவிக்க வைக்கிறான். இதெல்லாம் சத்தியமா இல்லாட்டால், நித்தியமா இல்லாட்டால், கர்மாவும் இல்லாட்டா எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேன்னாக்க இதெல்லாம் எப்படி உனக்கு பொருந்தி வரும்? சித்தாந்தத்துல எல்லாம் உனக்கு விரோதமா போயிடுமே, எல்லாம் விரோதமா உனக்கு போயிடும். அதை சாதிக்கணும், அத அந்த அதிகரணத்துல பிரயோஜனத்துவ அதிகரணத்துல சாதிக்கிறாரு. அது சூத்திர பரஸ்பரமா நாளைக்கு சேவிக்கலாம், இன்னைக்கு இது போதும். அஸ்து குரு பரம்பராயே நமஹா.